பேசுபொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம் அரங்கில் நம்மோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். நேரலையில் மதுரையிலிருந்து நம்மோடு இணைகிறார் முனைவர் சீனிவாசன். தமிழக பாஜகவின் சார்பில் இன்னும் சில நிமிடங்களில் அஇஅதிமுகவின் சார்பில் நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கும் ஜவஹர் அலி நம்மோடு இணைய இருக்கிறார். ஸோ அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நாம் நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். டாக்டர் சீனிவாசன், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் திமுக மீது சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி அந்த பக்கம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி நீடிக்குமா அப்படின்னு ஒரு சிக்கல் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலோடு, அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வைத்த கூட்டணி, உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்னும் யாரும் எங்களிடம் கூட்டணி குறித்து பேசவில்லை, பேசினால் தேசிய தலைமைக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. எங்க கூட இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு சில பிளஸ் எல்லாம் இருக்குது என்று அமைச்சர் ஜெயக்குமார், அவங்க போனாலும் கவலை இல்லைங்கிறாரு முன்னாள் அமைச்சர் செம்மலை, அவங்க இல்லாமலே நாங்கள் தனியாக ஜெயிப்போங்கிறாரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. சொல்லுங்க சார், கூட்டணி இருக்குதா இல்லையா? இல்லை, எங்கள் மூத்த அமைச்சர் மரியாதைக்குரிய பொன்னார் அவர்கள் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார்ல. மூத்த முன்னாள் அமைச்சர், இந்த கூட்டணி என்பது பாராளுமன்றத்திற்கு தான், அது வந்து எழுதி கையெழுத்திட முன்னாள் அமைச்சர், எங்கள் கணக்கில் அவர் எப்போ அமைச்சர் தான் எங்களுக்கு, அதனால அப்படி சொன்னேன். எழுதி கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் அந்த கூட்டணி, எழுதி கையெழுத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் எத்தனை தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படும், இடைத்தேர்தலில் எல்லாத்தையுமே சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அதிமுகவை பிஜேபி ஆதரிக்கும் என்பதாகத்தான் அந்த உடன்பாடு எட்டப்பட்டது. அதிமுகவும் பிஜேபியும் வேற வேற கட்சிங்க, அதனால ஒவ்வொரு கூட்டணி தேர்தல் நேரத்திலையும் கூட்டணி தேவையா இல்லையா, இந்த கூட்டணி இந்த தேர்தலுக்கு அது பொருந்தி வருமா, எல்லா கூட்டணியும் எல்லா சமயம் பொருந்தி வராது. உள்ளாட்சி தேர்தல் என்பது முற்றிலும் அது ஒரு வேற பேரடைமுறை நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், அதில் கூட்டணி வைத்தால் கூட கீழே தொண்டர்கள் நிறைய ஆஸ்பிரேஷனல் அந்த பொசிஷனோட நிறைய தொண்டர்கள் இருக்கத்தான் செய்வாங்க, அதை அந்த தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு சட்டமன்றத்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறோம், எம்எல்ஏ எலெக்ஷனில் எம்பியில் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒருத்தர் கொடுக்க போகிறோம், ஆனால் ஒரு சட்டமன்றத்திற்குள்ள ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு தொண்டர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி தான் உள்ளாட்சி தேர்தல் என்பது. சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் என்பது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, உள்ளாட்சி தேர்தல் என்பது பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி, சாதாரண மக்கள்லாம் பங்கு கொள்ற ஒரு ஜனநாயகம். ஒவ்வொரு கட்சியிலையுமே அந்த அந்த இடத்தை மனதில் வைத்து வருடக்கணக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் இருக்கிறார்கள், அதனால அந்த தொண்டர்களுடைய மனநிலையெல்லாம் புரிந்துதான் திமுகவா இருந்தாலும் இதே நிலைமை தான், காங்கிரசுக்கு தான், பிஜேபிக்கு தான், அதிமுகவுக்கு தான், புரிந்து கொண்டுதான் அவங்க செயல்பட முடியும். நான் புரிந்து கொண்டது, இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று முனைவர் சீனிவாசன் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்டது, கூட்டணிலாம் வச்சா கீழே எல்லோருக்கும் எங்களால் சீட்டு கொடுக்க முடியாது, எனவே இப்போதைக்கு இந்த இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரை உள்ளாட்சி தேர்தலுக்கு அஇஅதிமுக பாஜக கூட்டணி முடிவாகவில்லை. இல்லை இல்லை, நான் தான் சொல்றேன், எப்பயுமே தெரிஞ்சுதானே அதிமுகவும் பாஜகவும் பாராளுமன்ற தேர்தலும் இடைத்தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை, உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வருமா என்பது இன்னும் இரு கட்சி தலைவர்களும் உட்கார்ந்து பேசினாதான் தெரிய வரும். ஓகே, ஆனால் நாங்கள் நட்பு கட்சிகள் தான், நீங்க ஏதோ ரெண்டு கட்சிக்கு அது நீங்க சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும் ஊர் இருந்த ரகசியம் வேண்டாம், நட்பு என்பது வேறு கூட்டணி என்பது வேறு, நட்பா இருந்தாலும் தேர்தலில் போட்டி இல்ல, இல்ல அது அது ஊரறிஞ்ச ரகசியம், அதுல மாற்றுக்கிறது இல்ல, இருவருக்கும் எவ்வளவு ஆழமான நட்பு இருக்குது அப்படிங்கறது எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் நமக்கு வந்து தமிழக பாஜகவின் மாநில நேயர்களே, நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு மீண்டும் தமிழ்நாடு பாஜகவின் மாநில செயலாளர் முனைவர் சீனிவாசன் உறுதிப்படுத்தியிருக்கிறார், உள்ளாட்சி தேர்தல் கூட்டணிலாம் இன்னும் செட் ஆகல, யாரும் இன்னும் எங்ககிட்ட பேச வரல, சோ அசான் டேட் நாங்க நட்பு கட்சி தான், கூட்டணி கட்சி இல்லை, கரெக்டா சார்? ஆமா, அப்படி எடுத்துக்கொள்ளலாம், பாஜக இல்லாமல் போட்டிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, பாஜக இல்லையானாலும் எங்களுக்கு கவலை இல்லை, தனித்து போட்டிட்டாலும் உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அஇஅதிமுக ஈட்டும் பெறும் என்று ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கையோட சொல்கிறார். பாஜகவால பிராக்டிக்கலா நின்று நிதானமா யோசிச்சு சொல்லுங்க, உங்களால அந்த நம்பிக்கையோட சொல்ல முடியுமா? அதிமுக கூட்டணி இல்லாம உங்களால தனித்து வெற்றி பெற்று விட முடியுங்கிற நம்பிக்கையோட உங்களால சொல்ல முடியுமா? அவங்க வளர்ந்த கட்சிங்க, நீங்க பழைய டிவி ஷோல போடுவாங்க வளரும் கலைஞர்னு ஒரு பையன், சின்ன பையன் நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி எல்லாம் காமிப்பாங்களே, அது மாதிரி நாங்கள் தமிழகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி,
நாங்களும் நம்பிக்கையோடு தான் களத்தில் நாங்கள் இறங்குறோம். அவங்க வளர்ந்த கட்சி, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சி, அதனால கொஞ்சம் அதிக நம்பிக்கையோடு பேசுகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அது காம்ப்ளசன்சி, அவங்களுக்கு இருக்கிறது காம்ப்ளசன்சி, எங்களுக்கு இருக்கிறது கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் பட் எது யதார்த்தம், பிராக்டிக்கல் எது? அதை தேர்தல் களம்தான் முடிவு செய்யும். சரி, அதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். அதாவது நிச்சயமா அதுல இருந்து அதிமுக இல்லாவிட்டாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் சொல்ல முடியாத இடத்திலேயே எது பிராக்டிக்கல், எது உண்மை அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள முடிகிறது. நன்றி திரு சீனிவாசன், மற்றவருடைய கருத்துக்களை கேட்டு வந்துடுறேன். திரு ஜவஹர்லி அவர் சொல்லிட்டாரு, எங்களுடைய தொண்டர்கள் மனநிலை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நாங்கள் கூட்டணி பத்தி பேச முடியும் என்று சொல்லலாம். ஓகே, சோ உங்க அவர்களுடைய தொண்டர்கள் இன்னும் அதிமுக கூட்டணியில் சேருவதா என்பதை இந்த முடிவு செய்யல. ஸோ சேர்ந்து ஒருவேளை, ஏன்னா சேர்ந்தா அவங்க தொண்டர்களுக்கு சீட்டு கொடுக்கணும், அது அதற்காக உழைத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. பாஜக உங்களுடைய கூட்டணியில் இடம்பெறாவிட்டால் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? பாஜக இல்லாமல் எதிர்கொள்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒன்றா உங்களுக்கு? இல்லை, இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா நான் கேட்குறேன். இல்லை, ஏற்கனவே வந்து ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் கட்சி கூட்டணியில் வைக்க ஒரு பக்கம் போகிறாரு, திருமாவரக்கு பார்க்க போகிறாரு, கட்சிக்குள்ளே இருக்கிற திமுக இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவரும் வந்து கவலைடா, நமக்கு பெரிய கவலையிலிருந்து எதிர்கட்சியில் வராதா, இப்படிப்பட்ட குழப்பம் வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் இது ஏழரைக்கு பேர் போன அண்ணன் செந்தில் வந்து, நம்ம தம்பி செந்தில் வந்து, இந்த கூட்டணிக்குள் குழப்பம் வருமா வராதா எப்போ வரும் ஏங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த கேள்வியை கேட்கற மாதிரி இருக்குது. நான் தீர்க்க தரிசி சார், நீங்க வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், ஜவஹர்லி வந்தாருன்னா இதைத்தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டேன் நேரில். ஆகவே அதாவது கூட்டணியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த இடத்தில் நம்ம அன்பு சகோதரர் சீனிவாசனோ அல்லது அண்ணன் செம்மலையோ அல்லது நானோ எடப்பாடி பழனிசாமி, அது ஆட்சி மன்ற குழு எல்லாம் ஆட்சி மன்ற குழு அமித்ஷாவா, ஆட்சி அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சி மன்ற குழு இன்றைக்கு வெற்றிடம் காலியாக இருக்கக்கூடிய பிஜேபி தலைமை இடகத்துல அது மத்திய பிஜேபி முடிவு எடுப்பார்களே ஒழிய இந்த கூட்டணியை நிர்ணயிக்க கூடாது என்ற இடத்துல இருக்கும். அதே சமயம் நீங்கள் கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம், அதையும் மீறி எங்களுக்கு தேவையில்லை போகிறோம் என்று சொன்னால் போங்கள், அவ்வளவுதான். நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்க முடியும். சேர்ந்தாலும் வெற்றியை கொடுக்க முடியும், சேராவிட்டாலும் வெற்றியை கொடுக்கும். சேராவிட்டாலும் வெற்றியை கொடுக்க முடியும், அவங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள் பலத்தோடு தான் இன்றைக்கு பல வரலாறு தமிழகத்தினுடைய வரலாற்றுகள் அந்த வரலாற்றெல்லாம் ஒட்டச்சு தூக்கி தூர எரிஞ்சு எவ்வளவு நாளாச்சு, பிரச்சனை இல்லை. அந்த வரலாற்றை மாற்றி எழுதியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி என்று சொல்லக்கூடிய அஇஅதிமுக, பாஜக இல்லாவிட்டாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். ராஜேந்திர பாலாஜி சொல்றதை நம்பாதீங்க, அவர் அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு ஜவஹர்லி சொல்றாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், தனித்து போட்டியிட்டு ஏற்கனவே மாபெரும் வெற்றியை 39 தொகுதிகளில் வெற்றியை பெற்ற ஒரு இயக்கம் அண்ணாதிமுக. அது அப்ப சார், இப்ப இப்பொழுதும் அந்த வெற்றியை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். அவங்களுக்கு நம்பிக்கை தான் இருக்கு. அரசியல்ல ராஜதந்திரம் சாணக்கியத்தனம் முக்கியம். இருவரும் தளபதிகளாக செயல்படுகிறார்கள், அண்ணன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சிப்பாய்களாக கூட்டணி கட்சிகளை இணைந்து போக விரும்புகிறார்கள். அதுல ஒரு சிப்பாய் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்னால் வர முடியல உட்கார்ந்தா கூட இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தளபதிக்கு பின்னாடி வரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்களே ஒழிய எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. வெற்றி களத்தை போர்க்களத்தை எப்படி வெல்வது என்பது எங்களுக்கு கைவந்த கலை, அதனால அதை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் தனித்து போய்விட்டால் உங்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு என்பதே இவர்கள் யோசிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று நான் சொல்லவில்லை, அவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சி, மாநிலத்திலே நாங்க மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி, மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கிறது. உள்ளாட்சியிலும் சார், உள்ளாட்சியில் நல்லாட்சியை ஏற்படுத்துறதுக்கு தானே நாங்க இப்ப இருக்கிறோம். இல்ல சார், அவங்க உங்களுக்கு நீங்க அதெல்லாம் பழைய கதை. அவங்க மிஸ்டி கால் மூலமாக எத்தனை லட்சம் தொண்டர்களை, ஐ திங்க் கோடிகளைன்னு நினைக்கிறேன், தொண்டர்களை சேர்த்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
சேர்க்கட்டும் சார், அவர்களுடைய நம்பிக்கையின் பல கோடிகளை சேர்த்தவர்கள் தான் அன்றைக்கு. அதன் பிறகு ஆர்கே நகர் தொகுதியிலே எத்தனை வாக்குகள் கிடைத்தது என்பதும் வெளிச்சம். நான் அவர்களை குறைச்சு மதிப்பிட்டீங்களா சார்? அவர்கள் அண்ணன் சொன்னார், சீனிவாசன் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம், அவருடைய பெருந்தன்மையை காட்டி வளர்ந்து நாங்கள் எல்லாரும் விட பெரிய வளர்ந்த சொல்லல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிற ரஜினியம் பெருசு ஒரு பெரிய பிம்பமா காட்டுறீங்க, கமல பிம்பமா காட்டுறீங்க, டிடிவி பிம்பமா காட்டி எல்லாம் புஷ்வானம் ஆக்கி விட்டீங்க. இவங்களும் தனிச்சு போட்டுக்கிட்டானா அந்த புஷ்வானம் ஆயிடும். பாஜக தனிச்சு போட்டுட்டா புஷ்வானம் தான், நிச்சயமா மறுக்க முடியுமா? ஆகவே சார் அண்ணா ஒரே ஒண்ணு சொல்றேன், கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கார், எங்கள் கூட்டணியில் பாரதிய ஜனதா இருக்கிறது என்று சொல்லிட்டாரு. அதுதான் சொல்றேன், இப்ப பாருங்க, இப்ப நான் திருப்பி விவாதத்துக்கு சார், நீங்க அவங்க இல்லங்கறாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கூட்டணியை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறாரா? பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய வெற்றிடம் இருக்கு உங்களுடைய ஆழ்ந்த கவலையை நான் புரிந்து கொள்கிறேன். பாஜகவும் புரிந்து கொள்ளும், நிச்சயமா உங்களை அப்படி கூட்டணியில் இருந்து விலக்கிட மாட்டாங்க. நான் வரேன், திருப்பி மற்றவருடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். இதுல ரமேஷ் சேதுராமன்.